பருவம் தவறி பெய்து வரும் மழையால் திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அருகே நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த 10,000-க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளன. எமது செய்தியாளர் சுரேஷ் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம். சுரேஷ், சொல்லுங்க, திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் கிட்ட நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த கிட்டத்தட்ட 10,000-க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் வந்து மழையில் நனைந்து சேதமடைந்திருக்கிறதா தகவல், கூடுதல் விவரங்கள் என்ன? குறிப்பாக பருவம் தவறி வரும் பெய்து வரும் மழையால் கூத்தாநல்லூர் அருகே நேரடி கொள்முதல் நிலையத்தில் 10,000-க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதம், விவசாயிகள் கவலை. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி, திருத்தரப்பூண்டி, கொடச்சேரி, கூத்தாநல்லூர், நன்னிலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. பருவம் தவறி பெய்து வரும் மழையால் அறுவடை செய்யப்பட வேண்டிய 1,000,000 ஏக்கருக்கு மேலான சம்பா, தாளடி நெல் பயிர்கள் சாய்ந்து வருகின்றன. மேலும் தற்போது அறுவடை இயந்திரம் மூலம் அறுவடை செய்யப்பட்டு வரும் நிலையில் சாய்ந்த நெல் பயிர்களை அறுவடை செய்ய முடியாத நிலையில் விவசாயிகள் மிகுந்த கவலை அடைந்துள்ளனர். இந்த நிலையில் கூத்தாநல்லூர் அருகே வஜ்ரநல்லூர், பூதமங்கலம் நேரடி கொள்முதல் நிலையங்களில் ஆன்லைன் மூலம் கொள்முதல் செய்யப்படுவதால் கடந்த 10 தினங்களுக்கு முன்பு அறுவடை செய்த 10,000-க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகளை விவசாயிகள் நேரடி கொள்முதல் நிலையங்களில் ஒட்டி வைத்துள்ளனர். தொடர்ந்து 3 நாட்களாக பெய்து வரும் கனமழையால் நெல்மணிகள் நனைந்து நெல் மூட்டைகள் சுற்றியுள்ள மழைநீரை விவசாயிகள் மண்வெட்டி வைத்து வெளியேற்றி வருகின்றனர். இதனால் நெல் மணிகள் ஈரப்பதம் அதிகமாகி வருவதோடு முளைக்கக்கூடிய அபாயம் எழுந்துள்ளதால் விவசாயிகள் செய்வதறியாமல் பரிதவித்து வருகின்றனர். குறிப்பாக தமிழக அரசு மழையில் நனைந்துள்ள நெல் மணிகளை ஈரப்பதம் பார்க்காமல் கொள்முதல் செய்ய வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்.